ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லம்மா கிச்சன். இன்னைக்கு வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுத்துங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியை நறுக்கி வச்சிருக்கு. பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் ஒன்று பாதியமாக பொடிச்சு வச்சுங்க. நெய் தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு எடுத்துங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுங்க, இல்லை ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம பச்சரிசி சேர்த்துடலாம். இதுலேயே எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துருங்க. இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்துட்டே இருக்கலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. கைவிடாமல் கொஞ்சம் வறுத்துட்டே இருக்கணும். இந்த பச்சை பருப்பும் அரிசியும் கொஞ்சம் வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்தா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கழுவிக்கலாம். இப்போ பாசிப்பருப்புலாம் லேசாக செவந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வறுத்து வரத்துக்கு. இந்த அளவு போதும். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கட்டி கழுவிக்கலாம். ஒரு 2 முறை நல்லா அப்படி அலசி கழுவிக்குங்க. ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கை வச்சு கழுவுங்க. இப்போ 2 முறை கழுகியாச்சு. இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. குக்கரில் 1 டீஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் இது மாதிரி கீறிட்டு போட்டுக்குங்க. ஒரே பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். கழுகி வச்சிருக்க அரிசி இதை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து இது செய்யறதால பொங்கல் செய்யறதால நல்லா வாசமா இருக்கும். இப்பவே நல்லா வாசமா இருக்கு பாருங்க, அந்த பச்சை பருப்பு வாசனை. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 கப் இது ரைஸும் பருப்பும் சேர்ந்து 1/2 கப். இதுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்புக்கு 5 கப் சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் குழைவா நல்லா கிடைக்கும். பொங்கல் நல்லா குழைவா இருந்தா நல்லா இருக்கும். அதனால 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் அளவு விட்டுருங்க. 4 விசில் வரட்டும். நாலு விசில் வந்துருச்சு, ஓபன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு குழைய. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. நெய் சூடாடுச்சு. இதில் இஞ்சி சேர்த்துங்க, மிளகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு வதக்கிக்கங்க. இதை இதிலே முந்திரி சேர்த்துடலாம். ஒரு 10 to 12 முந்திரி சொல்லியிருக்கேன், அது சேர்த்துடலாம். முந்திரி ரொம்ப கலர் மாறக்கூடாது, லேசா ப்ரௌன் கலர் வந்தானே எடுத்துடலாம். இப்போ வறுத்து வச்சது இதில் சேர்த்துடலாம். வறுத்து வச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி
அப்பதான் அந்த மிளகு சீரகம் எல்லாம் மிக்ஸ் ஆகும், எல்லாத்தையும் ஒன்னா சேரும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா குழஞ்சிரும், ரெடி ஆயிடுச்சு. இப்ப பரிமாறணும் தேவையான பொருட்கள். 2 கப்பு பச்சரிசி சாதம் நல்லா உதிரியா வடிச்சு எடுத்துங்க. லேசா இல்ல உப்பு போட்டு வடிச்சுக்கலாம். வேர்க்கடலை 1/2 கப்பு, இதை கொஞ்சம் வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கணும். முழு உளுந்த பருப்பு 4 டீஸ்பூன், 6 வரமிளகாய், இதையும் வறுத்து பொடிச்சுக்கணும். தேங்காய் துருவல் 1/4 கப்பு, இதை லேசா வறுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, உப்பு, கருவேப்பிலை, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு. இப்ப எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். முதல்ல ஒரு ஜார் எடுத்துட்டு இந்த வறுத்து வச்ச வேர்க்கடலை பொடிச்சுக்கலாம். இப்ப வேர்க்கடலை வறுக்காதவங்க ஃபர்ஸ்ட் கடாயில வறுத்து எடுத்துட்டு அப்புறம் இதை கொரகொரப்பா பொடிச்சுக்கணும். இப்ப நம்ம இதை பொடிச்சு எடுத்துடலாம். வேர்க்கடலை பொடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி கொரகொரப்பா பொடி பண்ணிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதுல இந்த உளுந்து சேர்த்துங்க, எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா, சரி கொஞ்சம் நல்லா செவக்கா வறுக்கணும். வறுத்துட்டு இதையே நம்ம கொரகொரப்பா பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப கருக வறுக்கிறாதீங்க, லைட்டா செவந்தா போதும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க, செவந்து வருது பாருங்க உளுந்து, இந்த மாதிரி வரணும். இப்ப போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வறுத்தத லேசா ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறம் இதையும் கொரகொரப்பா பொடிச்சு வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சு இந்த தேங்காய் துருவல லேசா வறுத்து வறுத்துக்கலாம். லைட்டா வறுத்தா போதும். இந்த தேங்காய் துருவல் பதில் கொப்பரை தேங்காய் கூட சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும் வேர்க்கடலை சாதத்துக்கு. கொப்பரை இல்லாதவங்க இந்த வெறுமனே தேங்காய் துருவி லேசா வறுத்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு லைட்டா ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும். உளுந்தும் காஞ்ச மிளகாயும் இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துங்க, நல்லா கொரகொரப்பா இந்த மாதிரி பொடிச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுங்க, இதுல ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தேங்காய் துருவல், உப்பு, உப்பு பார்த்து சேர்த்துங்க தேவையான அளவு. இந்த வேர்க்கடலை பொடி, பொடிச்சு வச்சிருக்க உளுந்து, காஞ்ச மிளகாய் பொடி இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலக்கிக்கோங்க. இதுலயே நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்பயே வேர்க்கடலை நல்லா மணமா இருக்கு, வாசமா வருது கிளறும் போது. சாதம் ஆற வச்சு வைக்கும் போது நீங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஆற வச்சுட்டீங்கன்னா சாதம் நல்லா ஒட்டாம உதிரி உதிரியா வரும். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சாதத்தை ஆற வச்சுங்க. நல்லா சுவையான மணமான வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு, வாசனை நல்லா செமையா இருக்கு. வீட்டுல கண்டிப்பா ட்ரை. சுவையான வேர்க்கடலை சாதமும் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்லம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.